Hi friends, எல்லாருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். இன்றைக்கி வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு நைவேத்தியமாக வைக்கிற ரெண்டு ரெசிபிஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு எள்ளு ரெண்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க, இது உடனடியாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து அரை கப்பு எள்ளு எடுத்திருக்கேங்க, அதே அளவு துருவுன வெள்ளம் எடுத்திருக்கேன். எள்ளு வந்து இது கல்லெல்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ண எள்ளுங்க. இது வந்து மிதமான தீயில் வச்சு வெறும் வானலியில் லைட்டாக வறுத்துக்கணும். இது வந்து லேசாக கொஞ்சம் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கோங்க, வாசனையும் நல்லா வரும். அந்த டைமில் இதை நம்ம எடுத்து வச்சுட்டு ஆற வைக்கணுங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் பொடி பண்ணணும். எடுத்துட்டேன், இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினோடனே இது வந்து நம்ம பல்சரில் வந்து போட்டு அடிக்கிறாங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் அடித்தோடனே இந்த மாதிரி கொர்ஸாக வரும். அதில் அப்படியே இந்த வெள்ளத்தூளை போட்டுடணுங்க. அது போட்டு திரும்ப நம்ம 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ் அடித்தோடனே இந்த மாதிரி வரும். இது நம்ம வேணால் எள்ளு கொழுக்கட்டைக்கு பூர்ணமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இது இன்னும் ஒரு 3 செகண்ட் இதை நம்ம அடிக்கணுங்க. அடித்தோம்னா அந்த வெள்ளத்தோடு அது சேர்ந்து அடிக்கும்போது கொஞ்சம் ஈரப்பதம் லைட்டாக தெரியும். இந்த டைமில் இது அப்படி நம்ம தேவையான சைஸில் சின்னதாகவும் பெருசாகவும் எப்படி வேணாலும் இதை சின்ன சின்னதாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இது வந்து ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு எள்ளு உருண்டை. இது வந்து விநாயகருக்கு வச்சு படைக்கலாங்க. நம்ம அடுத்தது வேர்க்கடலை சுண்டல் பார்க்க போகிறாங்க. இது வந்து பச்சை வேர்க்கடலை கிடச்சிது. அதை வந்து நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வச்சேங்க. அது வந்து நல்லா சாஃப்டாக வேகணும். அப்படி சப்போஸ் வேகலைனா திரும்ப கூட இன்னொரு 2 விசில் போட்டு வேக வச்சுக்கலாம். பேனில் உரித்து பார்த்தா அது லேசாக நசுக்கி பார்த்தோம்னா கொஞ்சம் சாஃப்டாக வரணும். இந்த அளவு சாஃப்டாக இருக்கணுங்க. இது கொஞ்சம் ஆறினோடனே அதுக்கப்புறம் தேவையான அளவு உரித்து எடுத்து வச்சுக்கலாம். நான் 1 கப் எடுத்து உரித்து வச்சுக்கிட்டேன். அது தாளிக்கிறதுக்கு வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேங்க. அது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா பொரிய விடணுங்க. அது பொரிஞ்ச உடனே தேவையான அளவு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு அப்படியே போட்டு நல்லா செவக்க விடணும். நல்லா செவந்த உடனே மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு சின்ன சின்னதாக 3 குண்டு மிளகாய் உடச்சி போட்டிருக்கோங்க. அதையும் கொஞ்சம் நல்லா செவர விடணும். செவந்த உடனே கருவேப்பிலை 1 கொத்து அதையும் போட்டு கலந்து பொரிய விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சிட்டிக்கு பெருங்காயம், இது ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் அந்த உரித்து வச்ச மல்லாட்டையை இது கூட சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அந்த உப்பு காரம் இது எல்லாம் சேர்கிற அளவுக்கு. இதுவும் ஒரு ஈஸியான சுண்டலுங்க. இது விநாயகருக்கு நைவேத்தியமாக வைக்கலாம். இது ரெண்டும் ரொம்ப நல்லா வந்துச்சுங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு சமையலோடு உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.